என்கிற ஒரு வார்த்தையை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. பாவம் என்ற உடனே நீங்க ஒன்று நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா வேதம் புதிய ஏற்பாட்டின் கணக்கின்படி பாவம் என்பது மற்றவனை நேசிக்காமல் இருப்பது மட்டும்தான் புதிய ஏற்பாட்டின் பாவம் என்று கணக்கிடப்படுகிறது. அதற்கு அவர்கள் நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல அல்ல ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, எங்களுக்கு ஒரே பிதா உண்டு, அவர் தேவன் என்றார்கள். அவர் தேவன் அப்படின்றான். அவனும் கொஞ்சம் தெளிவா தான் ஆர்கியுமெண்ட்டுக்குள்ள வரான். அடுத்து இயேசு அவர்களை நோக்கி தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். அண்டர்லைன் தி வேர்ட் பாவம் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. பாவம் என்ற உடனே நீங்க ஒன்று நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா வேதம் புதிய ஏற்பாட்டின் கணக்கின்படி பாவம் என்பது மற்றவனை நேசிக்காமல் இருப்பது மட்டும்தான் புதிய ஏற்பாட்டின் பாவம் என்று கணக்கிடப்படுகிறது. இங்கே சொல்கிறார்கள், பிதாவின் பிள்ளையாக இருந்தால் நீங்கள் என் மீது அன்பாக இருந்திருப்பீர்கள். லவ் இஸ் த சைன் வெதர் ஹீ இஸ் அ சீட் ஆஃப் காட் ஆர் நாட். ஒருத்தர் எவ்வளவு பெரிய குடியாரன் இருப்பான், ஆனா மற்றவனை நேசிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் என்றால் அறிந்து கொள்ளுங்கள், அவனுக்குள்ள வித்து இருக்கிறது. மற்றவர் மீது அன்பு இல்லாவிட்டால் ஒரு டவுட் இருக்குது, அவன் தேவனுடைய சீடான்றதுல. சீடுடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன தெரியுமா? லவ். ஏன் சொல்லுங்க? தேவன் அன்பா இருக்கிறார். கையை தட்டினார்கள். சொல்லுங்க, God is love. நீங்க என்ன சொல்லணும்? சீட் இஸ் லவ். God is love. கையை தட்டு. ஆமென். வாசிமா, வாசிங்க. ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை. 44 வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள். இப்ப பிதா எங்களுக்கு, நீங்க உங்க பிதாவோட கிரியையை செய்ய அவன் சொல்றாங்க, பரலோகத்திற்கிறது எங்க பிதான்றான். ஆனா தேவன் சொல்றாரு, இல்லப்பா. 44 வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய, நீங்கள் நிறுத்தி வாசிக்கணும், நீங்கள் உங்கள் பிதாவாகிய, உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர். அண்டர்லைன் தி வேர்ட், பிதாவாகிய பிசாசு. அப்படின்னா இவங்கெல்லாம் யாரோட சீடு? சீடுன்னு அவர் அந்த இடத்துல சொல்றாரு. நான் வசனத்தை தான் பேசுறேன். ஒருத்தர் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காரு, பிசாசோட சீடா இருப்பாரோ அப்படின்னு நீ கணக்கு பண்ணவே முடியாது. 90 முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா, என்ன நீங்க பிசாசின் சீடுன்னு தான் நினைச்சிருப்பீங்க. ஆனால் 90 ஏப்ரலில் கிராஸ் பண்றேன் பாருங்க, அப்புறம் தான் தெரியுது நான் கர்த்தரோட சீடுன்ட்டு. எவனையும் நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அப்ப சீடு எது, ஃப்ராடு எது, சீடு எது, அந்த அந்த சோக்கா, வாட் இஸ் தட், பதறி எது, மணி எதுன்னு நீங்க பிரிச்சு பாக்குறதுக்கு என்னங்க செய்யணும்? ரெண்டுக்கும் தண்ணி ஊத்தணும். அப்ப தேவ பிள்ளையாரு பிசாசின் பிள்ளையாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்தியை திரும்ப கொடுக்கணும்? ரெண்டு பேருக்கும் ஆசீர்வாத செய்தியை தான் சொல்லணும். ஆசீர்வாத செய்தியை சொல்லிக்கிட்டே இருங்க, அப்படியே மணி தனியாக வரும், பதர் தனியாக வரும். இவன் என்ன செய்கிறான்? ஆசீர்வாதத்தை சொன்னான், சொல்லு, அப்போ தான் தெரியுன்றான். ஸோ பதர் மணி, அது இன்னொரு நாள் பேசுவோம். அது வந்து ஒரு கான்ட்ரடிக்டான சப்ஜெக்ட், நிறையா பேர் ஏற்றுக்குமா, அதை அடுத்து பேசுவோம் நம்ம. இப்போ என்னுடைய கேள்வி, மத்தேயு 3:7 வசனத்தில் ஒரு வசனம் பேசுகிறார். இங்கே உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் அப்படின்ட்டார். இந்த இடத்துல சீடு தான் ப்ராப்ளம். நல்லா தெரிஞ்சுக்கங்க சார், யூதாஸ் பின்மாறினால் நம்ம பின்மாறணும்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றதுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் யூதாஸ் சீடு இல்லை, யூதாஸ், ஆமாம், அவன் சீடு கிடையாது. வாசிங்க 3:7.
பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு யோவான்சன் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே விரியன் பாம்பு குட்டிகளே குட்டிகளே விரியன் பாம்பு எது மொதல் குட்டின்னா நீங்க மொதல் பிரிக்கணும் விரியன் பாம்போட குட்டின்றான் விரியன் பாம்பு எது பிசாசு நீங்கெல்லாம் யாரு சீடை பத்தி இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறேன் விரியன் பாம்பு குட்டிகளே இவன் கொஞ்சம் கோவக்காரன் சார் அதனால அப்படி பேசிட்டான் ஏசுனார் சொல்லிட்டார் தன் சகோதரனை மூடனை என்று சொல்லுகிறவன் எரி நரகத்து கோப்பாவான் அப்படின்னு சொன்னவர் மத்தேயு 22:33 அவரும் சொல்றாரு விரியன் பாம்பு குட்டிகள் என்றார் பழைய செய்தியை மறந்துட்டார் போல வாசிங்க சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே யார் சொல்றா நீ யோவான் சான கோவக்காரன் நீங்க சொல்லலாம் ஆனா இயேசு கோவக்காரு கிடையாது இயேசு கோவக்காரு கிடையாது இயேசு சொல்றாரு என்ன சொல்றாரு சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் விரியன் பாம்பு குட்டிகளே என்ற பதத்தை தேவன் பயன்படுத்தலாமா தன் சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஒப்பாவான் என்று சொன்ன இயேசு தன்னுடைய செய்தியை மறந்து விட்டாரா விரியன் பாம்பு குட்டி என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஒரு நாள் இதை குறித்து நான் யோசிச்சப்ப ஆண்டவரே நீங்க தான் சகோதரனை வந்து மூடனேன்னு கூட சொல்லக்கூடாது நீங்க விரியன் பாம்பு குட்டின்ட்டீங்க ஆமா சகோதரனை தான் சொல்லக்கூடாது அவன் சகோதரனே இல்லை சகோதரனா யாரு சீட் ஆஃப் காடு தேவனுடைய சீடு யாரையும் நீங்க ஃபூல்னு கூட சொல்லக்கூடாது அவன் எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் கையை தட்டுங்க தான் இருக்கு தேவன் நீங்க வசனத்தை ட்ரெஸ் பாஸ் பண்ணவே இல்லை இவனுடைய சீடே வேற தேவன் உலகத்துக்குள்ள வரும்போது அம்புட்டு சீடாக தான் பார்த்துக்கிட்டே சீடு தான் அவர் பார்வையில்வா சீடு அப்படி தான் வர்றாரு அதைத்தான் நான் சொல்கிறேன் இந்த கிருபை என்பது உங்கள் முயற்சி இல்லாமல் ஒன்று உங்களுக்கு கொடுக்கப்படுவது வித்து என்பதும் அப்படி தான் உங்கள் முயற்சி இல்லாமல் கொடுக்கப்படுவது உங்கள் அழகை நீங்கள் நிர்ணயிக்கவில்லை உங்கள் நிறத்தை நீங்கள் நிர்ணயிக்கவில்லை உங்கள் சொத்தை நீங்கள் நிர்ணயிக்கவில்லை உங்கள் தகப்பன் தான் நிர்ணயிக்கிறார் அப்படித்தான் கிருபையிலே அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்கள் தகப்பனால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது உங்கள் திறமையினால் நிர்ணயிக்கப்படவில்லை ஒருவேளை ஒன்றை உங்கள் திறமையினால் நீங்கள் பெருக்குகிறீர்கள் என்றால் அந்த பெருக்கக்கூடிய திறமை உங்கள் வித்திற்குள்ள அவர் வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம் அதனாலதான் டயர்டே இல்லாமல் ஒன்று உங்களால் செய்ய முடியுது